தான் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை யாரிடமாவது இறக்கி வைத்தால் மனம் சாந்தியடையும் என ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் பக்தர்களாக இருந்தால் கோவிலுக்கு சென்று முறையிடுவது வழக்கம். அதன் மூலம் தீர்வு கிடைக்கவில்லை என்றாலும் தற்காலிக நிம்மதி கிடைக்கும் என்பது இவர்களின் எண்ணம். நாட்டில் எத்தனையோ நல்ல சாமியார்கள் இருக்கின்றனர். ஆன்மீகத்துக்காக தங்களின் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு மக்களுக்கு நல்ல வழி காட்டி அவர்களை நெறிமுறைப்படுத்தி வருகிறார்கள். ஆனால் ஆன்மீகம் என்ற பெயரில் சில சாமியார்கள் செய்யும் அட்டூழியங்கள் தான் பக்தி மீது கலங்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. சாமியார்கள் சர்ச்சையில் சிக்குவது ஒன்றும் தமிழகத்திற்கு புதிதல்ல. நான் தான் இறைவனின் அவதாரம் என்ற பெயரிலும் மோசடியில் ஈடுபடும் சாமியார்கள் தொடர்ந்து முளைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மனக்குழப்பத்திலும் அழுத்தத்திலும் இருக்கும் மக்கள் நிம்மதியை தேடி கோயிலுக்கு சென்றால் கோயிலுக்கு செல்பவர்களை திசை திருப்பி ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று கடவுளை அடைய வைக்கிறேன் எனும் சாமியார்களும் அதிகரித்து விட்டார்கள். இப்படியாக சர்ச்சையில் சிக்கிய டாப் 10 சாமியார்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரேமானந்தா. இலங்கை போரில் சிக்கி 1984 ஆண்டு இந்தியாவுக்கு வந்து திருச்சியில் தனது ஆசிரமத்தை தொடங்கியவர் சுவாமி பிரேமானந்தா. சாமியார் என்ற போர்வையில் இவர் செய்து கொண்டிருந்த பாலியல் அத்துமீறல்கள் 1990களின் இறுதியில் வெளிச்சத்திற்கு வந்தது. இன்னும் சொல்ல போனால் பாலியல் வழக்கில் சிக்கிய முதல் சாமியார் என்ற பெருமைக்கும் இவர்தான் சொந்தக்காரர். 1997 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தனது ஆசிரமத்தில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த வழக்கில் பிரேமானந்தாவும் அவரது கூட்டாளிகள் 6 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த வழக்கில் பிரேமானந்தாவுக்கு இரட்டையாயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இதில் கைது செய்யப்பட்ட பிரேமானந்தா கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் சில ஆண்டுகளில் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சென்னை புழல் சிறைக்கு மாற்றப்பட்டார். உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் 2011 ஆண்டு உயிரிழந்தார். நித்யானந்தா. கதவை திற காற்று வரட்டும் என்று சுந்தர ராமசாமியின் கவிதை வரியை வாசகமாக சொல்லி ஹீலிங் சாமியாராக அறிமுகமானவர் நித்யானந்தா. திருவண்ணாமலை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட நித்யானந்தா பிரபல நடிகை ஒருவருடன் இருந்த வீடியோ வெளியானதன் மூலம் முதல் சர்ச்சையை சந்தித்தார். அவரது ஆசிரமத்தில் சிறுமிகள் அதிகம் பேர் மூளை சலவை செய்யப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மீது புகார்கள் எழுந்தன. கர்நாடகாவில் நித்யானந்தாவுக்கு சொந்தமான பிடதி ஆசிரமத்தில் ஆர்த்தி ராவ் என்ற பெண்ணை வன்புணர்வு செய்தார் என அவருக்கு உதவியாளராக இருந்த லெனின் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணையில் சிக்காமல் தப்பிக் கொண்டிருந்தார் நித்யானந்தா. இதைத் தொடர்ந்து அவர் மீது பல்வேறு வழக்குகளும் பாய்ந்தன. தங்களின் குழந்தைகள் சட்டத்திற்கு புறம்பான வகையில் அடைத்து வைக்கப்பட்டு இருப்பதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டி வந்தது மட்டுமல்லாமல் வழக்குகளும் தொடர்ந்தனர். அதன் பிறகு நித்யானந்தா தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். இப்போது எதிலும் சிக்காமல் இந்தியாவை விட்டு வெளியேறி கைலாசா என்ற நாட்டை உருவாக்கி தனக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டு தன் ஆசிரமத்தை நடத்தி வருவதாக வீடியோக்கள் மூலம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். சிவசங்கர் பாபா. சென்னை கேளம்பாக்கத்தில் சுஷிலாரி என்ற பெயரில் பள்ளியையும் ஆசிரமத்தையும் நடத்தி வருபவர் சிவசங்கர பாபா. பள்ளி மாணவிகளிடம் இவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவதாக புகார் எழுந்தது. நான் தான் உனது தந்தை, நான் தான் உனது பாய் ஃப்ரெண்ட், நான் தான் உனது கணவர், நான் தான் உனக்கு எல்லாமே என்று கூறி மாணவிகளிடையே பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்ததும் சென்னையிலிருந்து டேராடூனுக்கு தப்பி சென்று தலைமறைவானார். சிவசங்கர் பாபா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டு விசாரணை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. டேராடூனில் பதுங்கியிருந்த சிவசங்கர் பாபா நேபாளத்திற்கு தப்பி செல்வதற்கு முன் கைது செய்ய வேண்டும் என்று சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் பகுதியில் பதுங்கியிருந்த சிவசங்கர பாபாவை ஜூன் 16 தேதி சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இதற்கு முன்பும் இவர் மீது ஆள்கடத்தல், பாலியல் புகார்கள் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயேந்திர சரஸ்வதி. காஞ்சி சங்கர மடத்தின் 69வது பீடாதிபதியான ஜெயேந்திர சரஸ்வதியின் உண்மையான பெயர் சுப்பிரமணியன். சங்கரமட வேத பாடசாலையில் வேதம் பயின்ற இவர் 1954 ஜெயேந்திர சரஸ்வதி என பெயர் மாற்றம் பெற்று சங்கர மடத்தின் பீடாதிபதியானார்.
1980களில் இவர் சமய செயல்பாடுகளுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. தமக்கு முந்தைய மடாதிபதியான சந்திரசேகர சரஸ்வதி இருக்கும் போதே தமக்கு இளைய பீடாதிபதியாக விஜேந்திர சரஸ்வதியை இவர் நியமித்தார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலின் மேலாளராக பணிபுரிந்த சங்கரராமன் என்பவர் அந்த கோவில் வளாகத்திலேயே 2004 செப்டம்பர் 3 கூலிப்படையினரால் வெட்டி கொல்லப்பட்ட விவகாரத்தில் ஜெயேந்திர சரஸ்வதியின் பெயரும் அடிபட்டது. இவர் மீதான சர்ச்சைகளில் உச்சமாக இருந்தது. இதையடுத்து ஜெயேந்திர சரஸ்வதி கைது செய்யப்பட்டார். இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளும் எழுந்தன. பின்பு இந்த கொலை வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார். பிரபல எழுத்தாளர் அனுராதா ரமணன் தனியாக இருக்கும் போது தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார் என குற்றம் சாட்டியிருந்தார். விஜயேந்திர சரஸ்வதி. ஜெயேந்திர சரஸ்வதியால் இளைய பீடாதிபதியாக நியமிக்கப்பட்டவர் விஜயேந்திர சரஸ்வதி. ஜெயேந்திர சரஸ்வதி மீதான குற்றச்சாட்டுகள் பெரும்பாலானவற்றில் விஜயேந்திர சரஸ்வதியின் பெயரும் சேர்ந்தே அடிபட்டிருக்கிறது. சங்கரராமன் கொலை வழக்கில் இவரது பெயர் 25வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர் மீதான குற்றம் உறுதி செய்யப்படாததால் 2013 நவம்பர் 27 கொலை வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார். ஜக்கி வாசுதேவ். கோவையில் ஈஷா யோகா மையத்தை நடத்தி வரும் ஜக்கி வாசுதேவ் மீது வனப்பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டதாகவும் யானை வழித்தடங்களை மறித்து கட்டிடங்களை எழுப்பியதாகவும் புகார்கள் எழுந்திருக்கின்றன. பல ஆண்டுகளாக இந்த புகார்கள் இருந்தாலும் தற்போதைய தமிழக முதலமைச்சர் ஈஷா அமைப்பு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பல பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசியிருந்தார். வனப்பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டதை உறுதி செய்யும் வகையில் ஈஷா வெளியிட்ட அறிக்கையும் இருந்தது. மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தின் சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் நிமிக்கி 2006 சட்டத்தை மீறி நாங்களே எங்கள் கட்டிடங்களை கட்டிவிட்டோம். அதனால் அனுமதி வாங்குவதற்கு தேவைப்படும் ஆய்வு எல்லைகளை வரையறுத்து தாருங்கள் என்றும் கடந்த மே 22 அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் ஈஷா. சதுர்வேதி. சென்னை தியாகராயா நகரில் ஸ்ரீ ராமானுஜர் மிஷன் டிரஸ்ட் என்ற அறக்கட்டளையை நடத்தி வந்தவர் இந்த சதுர்வேதி சாமியார். தனது சித்து விளையாட்டுகள் மூலம் பெண்களை கவரும் பூஜைகளை செய்வது, ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று சொற்பொழிவு ஆற்றுவது என தனது சாமியார் கடமைகளை செய்து வந்தார். இவர் மீது 2004 பாலியல் குற்றச்சாட்டு எழுந்தது. தனக்கு இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என சதுர்வேதியிடம் வந்த தொழிலதிபரிடம் உங்கள் வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் என கூறி வீட்டுக்குள் நுழைந்தார் சதுர்வேதி. உள்ளே நுழைந்து பூஜை என்ற பெயரில் தன் வசம் வைத்திருந்த சித்து விளையாட்டுகளை அவிழ்த்து விட்டு வீட்டின் கீழ்த்தளத்தை ஆக்கிரமித்துக் கொண்டார். அதன் பிறகு அந்த தொழிலதிபரின் மனைவி மற்றும் 16 மகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். அத்துடன் இந்த வீட்டை தன் பெயருக்கு எழுதி தரும்படி அந்த தொழிலதிபரை மிரட்டியும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவரது மனைவி மற்றும் மகளை ஆந்திராவிற்கு கடத்தி சென்று விட்டார் சதுர்வேதி. இருவரையும் மீட்டு தரும்படி காவல்துறையை தொழிலதிபர் நாடினார். சதுர்வேதி மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய போது இது போன்ற பல பாலியல் புகார்கள் அவர் மீது குவிந்தன. பாலியல் வன்கொடுமை, பணம் பறிப்பு என பல புகார்கள் இவர் மீது வரிசை கட்ட 23 பிரிவுகளில் சதுர்வேதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2004 சதுர்வேதி கைது செய்யப்பட்டார். அவர் மீதான வழக்கு சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ஜாமீன் பெற்று சிறையில் இருந்து வெளியே வந்த சதுர்வேதி 2016 முதல் தலைமறைவாகிவிட்டார். இவருக்கு பிரசன்ன வெங்கடாச்சாரியார், வெங்கட சரவணன் போன்ற பெயர்களும் உண்டு. கல்கி பகவான். LIC முகவராக வாழ்க்கையை தொடங்கியவர்தான் விஜயகுமார். இவர் பின்னாளில் தன்னை கல்கி பகவான் என்று அறிவித்துக் கொண்டு தான் விஷ்ணுவின் அவதாரம் என்றும் இவரது மனைவி புஜ்ஜம்மா பத்மாவதியின் அவதாரம் என்றும் கூற தொடங்கினார். சென்னை பூந்தமல்லி பகுதியில் முதலில் தொடங்கப்பட்ட இவரது ஆசிரமம் பின்பு நாடு முழுவதும் பறந்து விரிய தொடங்கியது. கல்கி பகவானை தனிப்பட்ட முறையில் பார்க்க ரூபாய் 50,000 கட்டணமாகவும் அவரது மனைவி அம்மா பகவானை பார்க்க 25,000 கட்டணமாகவும் வசூலிக்கப்பட்டது. இவர்களை பார்க்க கோலிவுட்டில் இருந்து பாலிவுட் வரை பல திரைப்பிரபலங்கள் படையெடுத்தனர். 1,200 கோடி சொத்து, ஆந்திராவில் மட்டும் 5,000 ஏக்கர், தமிழ்நாடு, கர்நாடகா என அத்தனை மாநிலங்களிலும் கோடிக்கணக்கில் சொத்துக்கள் வைத்திருந்த நிலையில்
ஒன்னஸ் யூனிவர்சிட்டி என்ற பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்றையும் நடத்தி கொண்டிருந்த இந்த கோடீஸ்வர சாமியாரை வருமான வரித்துறை வளைத்து பிடித்தது. ஜில் ஜில் சாமியார் மேற்கண்ட சாமியார்களிடம் இருந்து முற்றிலும் வேறுபட்டவர் ஜில் ஜில் சாமியார் என்று அழைக்கப்படும் வேலூர் சாமியார். வேலூர் திருவலம் பகுதியில் ஸ்ரீ சர்வ மங்கள பீடத்தை நிறுவி சாந்தா சுவாமிகள் என்ற பெயரில் மடாதிபதியாக வலம் வந்தவர் இந்த வாலஜா சாமியார். அமைதி வேண்டி வரும் ஆண் பக்தர்களை குறிவைக்க தொடங்கிய இந்த வாலஜா சாமியார் ஒரு பண மோசடி வழக்கில் சிக்கிய போதுதான் இவரது உண்மையான முகம் வெளிச்சத்திற்கு வந்தது. தன்னை சந்திக்க வந்த 4 பக்தர்களிடம் 65 லட்சம் ரூபாயை மோசடி செய்த புகாரில் ராணிப்பேட்டை மாவட்ட போலீசார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சாந்தா சாமியாரை கைது செய்து வாலஜாபேட்டை கிளை சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு தொடர்பாக மேலும் விசாரிக்கப்பட்டதில் தன்னிடம் ஆசி பெற வரும் ஆண் பக்தர்களிடம் கட்டி அணைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் பேஸ்புக்கில் தன்னை பின்தொடரும் ஆண் பக்தர்களிடம் சாட் செய்து பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததும் தெரிய வந்தது. அனில்குமார் நாமக்கல் மாவட்டம் மஞ்சநாயக்கனூர் பகுதியில் இருக்கும் கருப்பண்ணார் சாமி கோயிலுக்கு வந்த அனில்குமார் அந்த பகுதியில் உள்ள நிலத்தை ஆக்கிரமித்து தனக்கு ஒரு ஆசிரமத்தையும் ஏற்படுத்தி கொண்டார். கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லி வந்த இவர் வாரம் இருமுறை கிடா வெட்டி வழிபாடு நடத்தி வந்தார். குழந்தை வரம், தாலி பாக்கியம் என வரம் கேட்டு வரும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. அப்படி வரும் பெண்களை இந்த சாமியார் சாட்டையால் அடிப்பதும், தலைமுடியை பிடித்து இழுத்து கன்னத்தில் அறைவதும், கால்களால் எட்டி உதைப்பதும் என அருள்வாக்கு என்ற பெயரில் வன்முறையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தனக்கு பிரபலம் கிடைக்கும் என இவரது வன்முறை செயலை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட வைத்தது இவருக்கு எதிராக போய் முடிந்தது. இந்த போலி சாமியார் அனில்குமார் மீது பெண்களை வன்கொடுமை செய்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்பு நீதிமன்ற உத்தரவின் பேரில் நாமக்கல் சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் இந்த மாதிரி பல சாமியார்கள் இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சாமியார்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.